வந்துட்டீங்களா? அன்னைக்கு மூக்கு மேல வச்சு விட்ட மாதிரி வச்சு விடக்கூடாது, ஒழுங்கா வச்சு விடுங்க. அப்படி பாக்காதீங்க, கைய விடுங்க. முதல்ல கைய விடுங்க. ஐயோ, கைய விடுங்க, கைய கைய விடுங்க. நவீன் விடுங்க, நவீன் விடுங்க. ஹலோ. ஹலோ, வரலட்சுமி இருக்காங்களா? நான் வரலட்சுமி தான் பேசுறேன், நீங்க யாரு? நாங்க ஏர்போர்ட் கார்கோ செக்ஷன்ல இருந்து பேசுறேன் மேடம். உங்க பேருக்கு சவுதில இருந்து ஒரு கன்சைன்மெண்ட் வந்திருக்கு. நீங்களே ஏர்போர்ட்டுக்கு வந்து வாங்கிட்டு போவீங்கன்னு சொன்னாங்க, ஆனா இது வரைக்கும் நீங்க வராததுனால உங்க வீட்டுக்கு நாங்களே அனுப்பி வச்சிருக்கோம். அப்படிங்களா? எனக்கு ஒன்றும் அந்த மாதிரி தகவல் எதுவும் வரலைங்களே. வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டிங்களே, நான் வாங்கிக்கிறேன். அதை வாங்கிக்கிட்டு அவங்க கொண்டு வர ரெசிப்டில் கையெழுத்து போட்டு அனுப்பிச்சிருங்க மேடம். சரிங்க. அப்போ சரி, வச்சிடறேன் மேடம். எனக்கு சர்ப்ரைஸ் கிஃப்ட் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அத்திக்கிட்டே சொல்லிட்டீங்களா? ஏன் சொல்லக்கூடாதா? எப்படியும் எல்லாருக்கும் தெரிய போகிறது தானே. என்ன சர்ப்ரைஸ் கிஃப்ட் இப்போ அதை சொல்லுங்களேன். நோ, சஸ்பென்ஸ்னா சஸ்பென்ஸ் தான். சே, வரல ஜிம்மி மேடம். அதுக்குள்ள வந்துருச்சா? வாங்கத்த பாக்கலாம். இந்த நேரத்துல போன். ஹலோ. யாரு? திவ்யாவா? நான் மாமா தான் பேசுறேன். மாமா நீங்களா? இப்ப மட்டும் வேற யாராவது இருந்திருந்தா நான் கண்டிப்பா கத்திருப்பேன். ஏமா, தப்பா எடுத்துக்காதீங்க. நவீன் எனக்கு சவுதில இருந்து கிஃப்ட் அனுப்புறேன்னு சொல்லியிருந்தாரு. அதுதான் டெலிவரி வந்திருக்கு போல இருக்கு. அது வாங்கத்தான் போயிட்டு இருந்தேன், அதுக்குள்ள போன் வந்து டிஸ்டர்ப் பண்ணிடுச்சு. சரி, என்ன விஷயம்னு சொல்லுங்க மாமா. சும்மாதாமா போன் பண்ணேன். அப்புறம் உன் அத்தையும் பாட்டியும் எப்படி இருக்காங்க? ஒன்னும் பிரச்சனை இல்லையே? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. அவங்க ரெண்டு பேரும் கிஃப்ட் வாங்கதான் வாசலுக்கு போயிருக்காங்க. என்னப்பா இது? என்னது? என்னவா இருக்கும்? என்னப்பா இது? கேக்குறோம்ல, சொல்லுங்க. நவீனோட பாடிமா. திவ்யா, ஹலோ திவ்யா. ஐயோ, என்ன பண்ணுவேன்? ஐயோ என்னாச்சு? போன வேற கீழ போட்டாப்ல இருக்கு. என்ன ஏதுன்னு ஒன்னும் புரியல. நான் எதுக்கு போய் பாத்துட்டு வந்துடுறமா? எனக்கு ஒண்ணும் புரியல மாமா. நவீன் தான் சவுதியில இருக்காரு, அப்புறம் எதுக்காக அவர் பேரு சொல்லியாடறா? தெரியலையம்மா. சரி, நான் போய் பாத்துட்டு வந்துடுறேன். இருங்க, நானும் வரேன் கூட. என்னாச்சு ஏதாச்சும் தெரியல, நானும் வர்றேன். சரி, வாங்க வாங்க வாங்க. இந்தப்பா வாமா. அவனை தொடாதீங்க. அவனோட இந்த நிலைமைக்கு காரணமே நீங்க தானேங்க. இந்த பாவியை எங்களுக்கு தெரியாம கல்யாணம் பண்ணி வச்சீங்கல்ல, எதுக்கு? இவனை இப்படி போணமாக்குறதுக்கு தானா? உங்களால என் வாழ்க்கை தான் சீரழிஞ்சதுன்னு நினைச்சு, ஆனா என் புள்ள வாழ்க்கைக்கும் யமனா வந்து அவனையே அழிச்சிட்டீங்களே. எங்களுக்கு இந்த கொடுமை பண்ணுமா? இத்தனை வருஷம் கழிச்சு திரும்ப வந்தீங்க. போன வருஷம் அப்படியே போயிருக்க கூடாதா? ஏன் திரும்ப வந்தீங்க? சந்தன மரமா மணக்க வேண்டியவனை இப்படி வேரோட வெட்டி சாச்சிட்டீங்களே.
எல்லாம் உங்களாலதான். இப்ப என்ன முகத்தை வச்சு என்ன பார்க்க வந்தீங்க? நீங்க பார்த்த பிள்ளையோட ஆத்மா சாந்தி அடையாது. மரியாதை எங்க இருந்து போயிடுங்க. இங்கே கண்ண அதில் நிக்காதீங்க. போயிடுங்க, போயிடுங்க. அண்ணி, எதனால இப்படி ஆச்சு? என்ன நடந்தது? நவீன் கழுத்துல ஏதோ காயம் இருக்க மாதிரி தெரியுது. இது காயம் இல்ல, இந்த மனுஷன் போட்ட பாச கைத்தோட அடையாளம். நல்லா இருந்த புள்ள இப்படி ஆவானா? எல்லாம் இந்த ஆளாலதான் வந்தது. தயவு செஞ்சு எல்லாரும் வெளியில போயிடுங்களேன், போங்க. உன்ன மகனா பெற்றதுக்கு தான் என்ன சந்தோஷப்பட முடியாத பாவியாக்கிட்ட. என் பேர பிள்ளைய பார்த்தாவது கொஞ்ச நாள் உயிரோட நான் சந்தோஷமா இருக்கலாம்னு நினைச்சேன். அவனுக்கு இப்படி ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சு அவனை நாசமாக்கிட்டேடா. இவளுக்கு கல்யாணம் பண்ணி வச்சா நவீன் உயிருக்கு ஆபத்து இல்லை. ஜோசியர் சொன்னதுனால தானே நான் இந்த கல்யாணமே வேண்டான்னு சொன்னேன். ஆனா அதையும் மீறி அவனுக்கு நல்லது செய்யறதா நினைச்சு இப்ப அவனையே கொண்டுட்டீங்களே. அவன் எனக்கு உயிரோட வேணும். உங்களால தர முடியுமா? உங்களால என் தங்கத்தை அந்த யமங்கிட்ட இந்த வீட்டு தர முடியுமா சொல்லுங்க. முடியாது இல்ல, முடியாது இல்ல. அப்புறம் எதுக்கு என் கண்ணு முன்னாடி இருக்கீங்க? இங்க இருந்து போயிடுங்க. அண்ணி, இந்த மாதிரி நேரத்துல நமக்குள்ள சண்டை வேணாம். அண்ணி, இப்படி எல்லாம் நடக்கும் தெரிஞ்ச அண்ணா அவங்க ரெண்டு பேரும் கல்யாணத்தை பண்ணி வச்சாரு. அண்ணே, நம்மளால இந்த வீட்டுல பிரச்சனை வேணாம். எழுந்திருக்கு, வெளியே போய் நிக்கலாம். பரவாயில்ல, வாங்க அண்ணே, எழுந்திருக்க. மீனாட்சி, மனசை தேத்திக்கோங்க, வாங்க. நவி, நவி, எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. அண்ணன், அழாதீங்க அண்ணன், ஆகிற வேலையை பார்ப்போம். எப்படி பேசுறா பாத்தியம்மா? நான் கொலகாரனா? என் பிள்ளைய நானே கொண்டுட்டேனா? இந்த பட்டத்தை வாங்கறதுக்கா நான் சிங்கப்பூர்ல இருந்து வந்தேன். மாமா, இந்த நேரத்துல நீங்க தான் தைரியமா இருக்கணும். இப்போ ஆனதை நினைச்சு வருத்தப்பட்டு எந்த பிரயோஜனமும் இல்லை மாமா. ஆக வேண்டியதை பாருங்க ப்ளீஸ். ஆமா அண்ணே, அண்ணி இப்படி கேவலமா பேசிட்டாங்கன்னு நீங்க வருத்தப்படாதீங்க. எதிர்பாராம ஏற்பட்ட அதிர்ச்சி அவங்களை இப்படி பேச வச்சிடுச்சு. அவங்க நம்மளை திட்டுறாங்களே, நான் அவங்கள நம்ம விட்டுட்டு போயிட முடியாது. இனிமே நாம தான் எல்லாத்தையும் கிட்ட இருந்து செஞ்சாகணும். இந்த வீட்டுல ஆம்பளைங்கன்னு இப்ப யாருமே இல்லை. அதனால அவங்க விரும்பினாலும் விரும்பலைனாலும் நவீனுக்கு எல்லாத்தையும் நாம தான் செஞ்சாகணும். அது உங்களோட கடமை அண்ணே. நவீன் எப்படி இருந்தா, அவனுக்கு என்ன ஆச்சுன்னு எந்த விவரமும் தெரியல. முதல்ல நாம அதை தெரிஞ்சுக்கணும். யாரும் எந்த தகவலும் கொடுக்காம இப்படி திடுதிப்புன்னு பிள்ளைய பணமா அமைச்சு வச்சிருக்காங்க. என்னாச்சு ஏதாச்சுன்னு நமக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்க வேணா? கிரிஜா, நீ பரத்துக்கு போன் பண்ணி என்ன ஆச்சுன்னு விவரமா கேளு. என்னாச்சு கிரிஜா? ரிங் போயிட்டே இருக்குமா, நோ ரெஸ்பான்ஸ். நில்லுங்க, உங்களை யார் இதெல்லாம் செய்ய சொன்னது? உங்களை இங்க எதுவும் போசணும்ல, போங்க. நீங்க எதுவும் செய்ய வேண்டாம். பாருங்க அண்ணி, நாங்க ஒண்ணு மூணாவது மனுஷால் கிடையாது. இந்த மாதிரி நேரத்துல இதெல்லாம் பண்ணாதீங்கன்னு சொல்றதுக்கு மூணாவது ஆள் தான். என்ன பொறுத்த வரைக்கும் நீங்க எல்லாரும் மூணாவது ஆள் தான். சரி அத்த, நீங்க சொல்ற மாதிரி நாங்க மூணாவது ஆளாவே இருந்துட்டு போறோம். ஆனா இந்த மாதிரி நேரத்துல மூணாவது ஆள் வந்து உதவி பண்றதுல எந்த தப்பும் இல்ல. மனிதாபிமானத்தோட தன் கடமையை செய்ய வந்த சாதாரண மனுஷங்களா எங்களை நினைங்க, அது போதும். கிருஷ்ண ராம கோவிந்தா, ராமகிருஷ்ண கோவிந்தா, கிருஷ்ண ராம கோவிந்தா, ராமகிருஷ்ண கோவிந்தா, ராமகிருஷ்ண.
நீ எப்படிலாம் வாழணும்னு ஆசைப்பட்ட ரவி. உன்னை வளர்த்த ஆளாக்கினதெல்லாம் இதுக்காக வட. இந்த கொடுமையெல்லாம் பார்க்க வேணாம், இன்னும் உயிரோடு இருக்கு. இந்த உயிரை எடுத்துக்கிட்டு கடவுள் ஒன்ன காப்பாத்திருக்க கூடாதா? நீங்க தானே இப்ப தைரியமா இருக்கணும். நீங்களே இப்படி அழுதா பாட்டிக்கு திவ்யாக்கு யார் எத்த ஆறுதல் சொல்லுவாங்க? அழாதீங்க அத்த, அழாதீங்க அத்த. ஐயோ ஐயோ, இங்கே புள்ள படுத்துங்க. யார் மாலை போடுது? யார் மாலை போடுது? நடந்து முடிச்சும் கூட இதெல்லாம் எப்படி நடந்துச்சுன்னு ஒண்ணுமே தெரியலையே. பரத் பரத் கூட இதெல்லாம் தெரியாம இருக்கும் மாமா. பரத் கண்டிப்பா ஏதாவது தெரிஞ்சிருக்குமே. அவர் ஏன் எனக்கு போன் பண்ணி எதுவுமே சொல்லல? என்ன மனுஷன் இவரு, இந்த நேரத்துல கூட போன் எடுக்க மாட்டேங்கிறாரு. அவரா போன் பண்ணி எந்த தகவலும் சொல்ல மாட்டேங்கிறாரு. நாமளா போன் பண்ணா கூட போன் எடுக்க மாட்டேங்கிறாரு. ஒருவேளை தெரியாம அவர் என்ன பண்ணிட்டு இருக்காரு, ஏதாவது ஆபத்துல மாட்டிட்டு இருக்காரா, ஒண்ணுமே தெரியலையம்மா எனக்கு. இல்லைங்க, எல்லா காரியத்தையும் முடிச்சிட்டீங்களா? என் பிள்ளைய சுடுகாட்டுல கொண்டு போய் சாமல் ஆக்கிட்டீங்களா? அதுக்காகத்தான் இத்தனை வருஷம் கழிச்சு திரும்பி வந்தீங்களா? இதுக்கு நீங்க வராமலே இருந்திருக்கலாமே. ராதாகிருஷ்ணா, எனக்கு கொள்ளி வைக்க வேண்டிய நீ. என் பேரனுக்கு கொள்ளி வைக்க உனக்கு எப்படி ராமன் சொன்னது? ஒரு புள்ள அப்பானா, புள்ளைக்கு புண்ணியத்தை சேர்த்து வைக்கணும், பணத்தை சேர்த்து வைக்கணும். ஆனா நீங்க என் பிள்ளையோட ஆயுசையே குறைச்சிட்டீங்களே. நீங்க நல்லா இருக்க மாட்டீங்க. என் பிள்ளைய என்கிட்ட இருந்து பிரிச்சிட்டீங்களே. நீங்க நல்லா இருக்க மாட்டீங்க, நல்லா இருக்க மாட்டீங்க. மூணு பேரும் அத்தை வீட்டுல என்னாச்சுன்னு பாத்துட்டு வரேன் போனாங்க. இன்னும் ஆளை காணும். என்ன விஷயம் வேற தெரியல. ஒரு டென்ஷனா வேற இருக்கு. எக்ஸ்கியூஸ் மீ, மிஸ்ஸஸ் கிரிஜாங்கறவங்க இந்த வீட்ல தான இருக்காங்க? ஆமா, நீங்க யாரு? என் பேர் ராஜன். எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்ட்ரி சென்னை ஆபீஸ்ல நான் வர்க் பண்றேன். மிஸ்ஸஸ் கிரிஜாவை கொஞ்சம் பார்க்கணுமே. அவங்க வீட்ல இல்லையே, வெளியில போயிருக்காங்க. நான் உங்க சிஸ்டர் தான். என்ன விஷயம் என்கிட்ட சொல்லுங்க, நான் அவங்க வந்தவனே சொல்லிறேன். சரி, அவங்க வந்தாங்கன்னா எங்க ஆபீஸ் கொஞ்சம் வர சொல்லுங்க. அவங்க கிட்ட நேர்ல ஒரு விஷயம் சொல்லணும். இட்ஸ் வெரி வெரி அர்ஜென்ட். இந்தாங்க, இது எங்க ஆபீஸ் அட்ரஸ். அவசியம் வர சொல்லுங்க. மறந்துட போறீங்க? ஓகே சார், வரங்க. என்னையும் நல்ல ஆளு. என் பிள்ளை என்கிட்ட இருந்து பிரிச்சு அந்த யமனுக்கு வாரி கொடுத்துட்டியே, அந்த பாவத்தை நடிச்சு நல்ல ஆளு. ஆலமரமா செழிக்க வேண்டிய என் குடும்பத்தை அடிவேரோட புடுங்கிட்டியே, அந்த கொடுமையை நினைச்சு அழு, அழுடி அழு.
நல்லா அழு. வீட்டையே சுடுகாடாக்குனது இவதானே? இந்த பிசாச நீங்க தான கொடுத்து சேர்த்தீங்க, அதான் இவளுக்கு சப்போர்ட் பண்றீங்க. என்ன பாவி, நீ பெத்த மகனையே முழுங்கி இருக்கா, இன்னும் இவள என்னமா மருமகன்னு தலைமையில தூக்கி வச்சிருக்கிய, உனக்கு மனசாட்சியே கிடையாதா? நீங்க தான் மனசாட்சி இல்லாம காட்டு மிராண்டித்தனமா நடந்துக்கிறீங்க. ஏய், அந்த பொண்ணு வாழ்க்கை இழந்து நிக்கிறா, அவளை போய் அடிச்சு கொள்றிய, நீ மனுஷியா இல்ல ராட்சசியா? அவளால என் பிள்ளை இழந்தவனா, அவளை நான் அடிப்பேன் கொல்லுவேன், அதை கேட்க நீங்க யாரு? அண்ணி, அண்ணன் ஏற்கனவே இடிஞ்சு போயிருக்காரு, அவர் மனசுல நீங்க வேலை பாச்சாதீங்க. பெத்த பிள்ளை பறி கொடுத்தவனா, அதனோட வேதனை என்னன்னு எனக்கு தெரியும், நீங்க கொஞ்சம் பேசாம இருங்க. மீனாட்சி கொஞ்சம் வாமா. என்ன, இனிமேல இந்த வீட்டுல என்னால இருக்க முடியாது, நான் நம்ம வீட்டுக்கு போறேன், நீ இங்க இருந்து என்னென்ன செய்யணுமோ அதெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு வா. என்ன இப்படி சொல்றீங்க, இது உங்க வீடு, இறந்து போனது உங்க புள்ள, அவன் இப்ப இல்லைன்னாலும் அம்மாவும் அண்ணியும் இருக்காங்க, இனிமே அவங்கள யார் பாத்துக்கிறது? அதுவும் இல்லாம வாழ்க்கை பறி கொடுத்து அனாதையா நிக்கிற திவ்யா மேல அன்பு காட்டுறதுக்கு ஒரு ஜீவனாவது வேண்டாமா? இவங்களை எல்லாரையும் நல்லபடியா வச்சு காப்பாத்த வேண்டியது உங்க கடமை என்ன? நான் இல்லைன்னு சொல்ல, ஆனா கொஞ்சம் கூட மனிதாபிமானம் இல்லாதவங்க கூட நான் எப்படிமா இருக்கிறது? மனிதாபிமானம் இல்லைன்னு சொல்லாதீங்க அண்ணே. ஏதோ மகனை பறி கொடுத்த ஆதங்கம், அதான் அம்மாவையும் அண்ணியும் இப்படி மிருகமா மாத்திடுச்சு. இப்ப நீங்க தான் கொஞ்சம் பொறுமையா இருக்கணும். அண்ணியோட நிலைமையில இருந்து பாத்தீங்கன்னா அவங்க கோபம் உங்களுக்கு நியாயமா தான் தெரியும். நானும் தானமா என் மகனை பறி கொடுத்துருக்கேன், அதை அவங்க புரிஞ்சுக்கலையே? புரிஞ்சுப்பாங்க அண்ணே, அதுக்கான நேரமும் வரணும், வரும். பாருங்க, அண்ணி தான் இப்ப ரொம்ப கோபத்துல இருக்காங்க, நீங்க அவங்களுக்கு அட்ஜஸ்ட் பண்ணி அம்மாக்கு கொஞ்சம் அனுசரணையா நடந்துக்கோங்க, வேற வழி இல்லைன்னு. கொஞ்ச நாளைக்கு அவங்க என்ன பேசினாலும் கோவப்படாம இருங்க. ஹலோ, என்னக்கா காலையில போன, இன்னும் ஆளுக்கானோ? உடனே கிளம்பி வாக்கா, ரொம்ப அவசரம். அப்படி என்ன அவசரம் அக்கா? அவசரம் இல்லைன்னா நான் போன் பண்ணுவேனா? பயத்துல எனக்கு ஹார்ட் பீட்டே ஜாஸ்தி ஆயிடுச்சு. என்ன சிகிதா, ஏன் ஒரு மாதிரியா பேசுற? அது அது வந்து நீ உடனே கிளம்பி வா. சரி, நான் உடனே வரேன். மாமா, கீதா இப்பதான் போன் பண்ணா, என்னை ஏதோ அர்ஜெண்டா வர சொல்லியிருக்கா. அவளை பத்தி தான் உங்களுக்கு தெரியுமே, வீட்டுல தனியா இருக்கா, ஒருவேளை தனியா இருக்கிறதுக்கு பயப்படுறாளோ என்னமோ. நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க மாமா, நான் அடிக்கடி திவ்யாவை வந்து பார்த்துட்டு போறேன். இப்ப கூட கீதா அர்ஜென்ட்டா போன் பண்ண, அதனால தான் நான் போறேன். இல்லைனா நான் கட்டாயமா கடைசி வரைக்கும் இங்க இருந்துட்டு தான் போவேன். அம்மா அம்மா, நீ கொஞ்சம் இருந்து திவ்யாவை பாத்துக்கோ. சரிம்மா. நீ இருந்தா அவளுக்கு ஆறுதல் சொல்லுமா? சரிம்மா. இல்லைனா அவ என்ன பண்ணுவா பாவம். மாமா, நான் பரத்துக்கு எதுக்கும் ஒரு வாட்டி போன்ல ட்ரை பண்றேன், லைன்ல கிடைச்சார்னா என்ன நடந்தது என்ன எதுன்னு எல்லா டீடைல்ஸும் நான் விசாரிக்கிறேன். சீக்கிரம் பண்ணுமா, அப்பதான் அவனுடைய மர்மமான சாவுக்கு ஒரு விடை கிடைக்கும். கவலைப்படாதீங்க மாமா, நான் அப்படியே திவ்யா பார்த்துட்டு போறேன். திவ்யா, இந்த மாதிரி நேரத்துல சொல்லிட்டு போக கூடாதுன்னு சொல்லுவாங்க, ஆனா இந்த நிலைமையில உங்ககிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லாம போற சக்தி எனக்கு இல்லை. அழாது திவ்யா, இனிமே உன் அழுகைக்கு எந்த பலனும் கிடைக்க போறதில்ல, தைரியம் மட்டும்தான் உன்னை இந்த இழப்புலேருந்து மீட்கும், அதனால நீ தைரியமா இருக்கணும்.
திவ்யா, நீ உன் மனசு தேத்திக்க திவ்யா. நான் அடிக்கடி வந்துட்டு போறேன். சிதப்பாரு, மாமாவும் இனிமே இங்கதான் இருக்க போறாரு. அவரை உன் கூட துணைக்கு விட்டுட்டு போறேன். அத்தையும் பாட்டியும் பேசுறத நினைச்சு நீ பண்ணாத. உனக்கு ஒரு நல்ல காலம் பிறக்குங்கிற நம்பிக்கையோட இரு. உனக்கு தெரியுமா, பொன்னையும் நவீனையும் சேர்த்து வச்சு பார்த்தப்ப பொங்கலை விட சிறந்த ஜோடி இந்த உலகத்திலேயே இல்லைன்னு நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். இப்ப அதெல்லாம் கனவாயிடுச்சுன்னு நினைக்கும் போதுதான் எனக்கு எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. நீ என்ன பண்ணுவ பாவம், உன் தலையெழுத்த ஆண்டவன் இப்படி எழுதிட்டானே. என்ன கிரிஜா, திவ்யா காரதல் சொல்றதை விட்டுட்டு நீயே அழுதுட்டு இருக்க? முடியலம்மா, என்னால திவ்யாவை இப்படி பார்க்க முடியல. இந்த சின்ன வயசுல அவளுக்கு இப்படி ஒரு கொடுமை நடக்கணுமா? திவ்யா, நீ கவலைப்படாத, உனக்கு நான் இருக்க. ஏதாவது ஒண்ணு எனக்கு போன் பண்ண, நான் பாத்துக்கிறேன். அம்மா, நான் வரேம்மா. நீ போ, அழக்கூடாது, அழாத. கண்ணத்தை திவ்யா காலையிலிருந்து எதுவுமே சாப்பிடலம்மா, உள்ள போய் காஃபி போட்டு எடுத்துட்டு வா. சரி.